அடியே வாடி சீக்கிரம் வாடி பொண்ணு மாப்பிள வந்தாச்சு இதான் நம்ம வீடு பாத்து நல்லா உடச்சு வாங்க 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 வாமா பையனுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு வலது கால எடுத்து வச்சு வாங்க என்னமா இது அடி எடுத்து வச்சு வானா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம் இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம் நல்ல தத்துவமா இருக்கு யார் சொன்னது எங்க நாயினா நான் பார்த்ததே இல்லையா இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சொத்து போச்சு அப்படியா மாமா நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா எனக்கு எந்த தத்துவம் தெரியாது வேணா உங்க அத்தை மாட்ட கேளு அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க சத்தா என் பூ போட்டு மட்டும்தான் போகும் நான் சேர்த்து நானில பாடையில போயிடுவேன் ஐயா முத முதல்ல கல்யாணம் வச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாருன்னு பேசிக்கிட்டீங்களே எனக்கு உடனே முதல்வருக்கு ஏற்பாடு பண்ணுங்க அடே மடையா சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதலிரவே நடத்த முடியும் அட பாப்பா மறுபடியும் மறைவு பத்தியே பேசாதப்பா மாமா முதலிரவுனா என்ன மாமா மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது அது வந்து மருமகளே உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ண வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி ஐயோ முதலிரவுக்கு விளக்கு சொல்லுத பாரு முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க வாங்க 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 சாமி கும்பிடுவோம் மருமகளே என்ன விட நீ நல்லா குதிக்கிற என்ன விடு
நடந்தது? எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்படி என்னடா சொன்னாரு? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு ரத்தாலி பழத்தை உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு. உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா? ஏண்டி அதுக்காக அப்படி சாகுறா? இல்ல, அப்ப எங்க அம்மா ஏதாவது சொன்னாலா? அப்படி என்னதான் சொன்னா நீ சாக அளவுக்கு? இந்த டிரஸ் நல்லா இல்லையா? பரவ கட்டிக்கோ சொல்றாங்க. ஏண்டி பொடவ கட்ட சொன்னதுக்கெல்லாம் மாதிரி யாராவது நாட்டுல சாவாங்க? அதுக்கும் இல்ல, வேற என்னதான் நடந்துச்சு? நான் ரோட்ல போயிட்டு இருந்த போது ஒரு பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்கேன். ஏ பிரியா, ஏ பிரியா, இங்க வாடி, வாடி சீக்கிரம் வாடி. ஆடி அசை சொல்றத பாரு. என்ன பாத்தியா, துபாயில இருந்து என் ஃப்ரெண்ட் நமக்கு கிஃப்ட் வந்துட்டா பாத்தியா? அல்வா அழையாத அழையாத அல்வா அல்வா தங்க மோதிரம் உள்ள இருக்கு போய் பாத்துக்கோ. டேய், என்னால எப்பறா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கம் வைரம் மோதிரம் எல்லாம் வாங்க முடியும்? இது பொம்மடா, வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். ஏடா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உனால வாங்க முடியாது, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எப்பறா வாங்கன? இது சேட்டுகிட்ட அடிச்சது தானே? அச்சியா, ஏண்டா இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு இன்னும் போகலையா? ஏண்டா, இந்த 10 மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு உயிரோடய ஒரு பொம்மை வரப்போகுது. இந்த பொம்மை எங்களுக்கு இருக்குடா? டேய், இந்த பொம்மைய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. இந்த பொம்மைய யாரு முன்னாடி நீ நிக்க வைக்கிறியோ அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு காமிச்சு கொடுத்துருடா. சரி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, இந்த பொம்மைய வச்சு நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சரி சரி, பாத்து போ. பை பை. ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்த அந்த பொம்மையால இனிமேல் யாருமே என்கிட்ட பொய் பேச முடியாது. முதல்ல இவ்வளவு செக் பண்ணி பாப்போமா. பிரியா, ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, எய்த்த வீடு, மூணாவது வீட்டுல யாராவது வாலிப பசங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்களை யாராவது நீ லவ் பண்ணிருக்கியா? ரெண்டே பேர். ஐயோ, நீ செஞ்ச தப்பெல்லாம் இந்த பொம்மைய வச்சு உண்மையை கண்டுபிடிக்கல, எங்க அப்பா ஒண்டி புள்ளி.